Subscribe to Meghna Official and don't forget to click the bell icon. Hi viewers, welcome to my channel Meghna Official. Today in the video namba enna paaka porona hair thick avum long avum shiny avum vechikakoodiya oru hair oil in the video la namba paakalam. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்கிறதாங்க. அந்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை, நெல்லிக்காய். பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே குளிர்ச்சிங்க, அதை நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஆம்லாவில் நியூட்ரிஷன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறையவே இருக்குங்க. அடுத்து கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி கீரை கிடைக்கல, ஸோ நான் இதில் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். கீரை கிடைக்கிறவங்க கீரையும் யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். மருதாணி. மருதாணி ஹேரை ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ரென்த்தனை பண்ணுங்க. டேண்ட்ரஃப்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிவிட்டு, ப்ரிவென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் ஹேர் க்ரோத்தை ரொம்ப நல்லா ப்ரமோட் பண்ணி ஹேரை ஷைனியாக வச்சுக்கோ. கருவேப்பிலை. கருவேப்பிலை எப்போவுமே ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணி கொலாஜின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கேல்பை சர்க்குலேஷன் அதிகம் பண்ணும். டெய்லி ஆம்லா நம்ம இன்டேக்காகவும் எடுத்துகிட்டு வந்தால் அது ரொம்பவும் நல்லது. கரிசலாங்கண்ணி கீரை வந்து நம்ம ஹேரை ஷைனியாக, க்ரே ஹேர் வராமல் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம இங்கிலீஷில் பிரிங்கராஜாவும் சொல்லுவாங்க. நரமுடி வராமல் ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக கரிசலாங்கண்ணி கீரை இருக்குது. இப்போது இதெல்லாம் வச்சு நம்ம இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, இதை வச்சு நம்ம எப்படி அந்த ஹேர் ஆயிலை தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். மருதாணி ரெண்டு கைப்பிடி அளவு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, கரிசலாங்கண்ணி ரெண்டு கைப்பிடி அளவு. இப்போ நான் அதை பவுடராக்குறதால 4 ஸ்பூன். நெல்லிக்காய் ரெண்டு, அதை கட் பண்ணிவிடுங்க, ஃப்ளஷை மட்டும் எடுத்துக்கோங்க, விதைய எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காயை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது அதே ஜாரில் மருதாணி எடுத்துக்கோங்க. மருதாணி அரைச்சிடுங்க. அடுத்து பொன்னாங்கண்ணி அதில் ஆட் பண்ணி அரைச்சிடுங்க. கரிசலாங்கண்ணி 4 ஸ்பூன். நான் பவுடராக வச்சுக்கிறதால கரிசலாங்கண்ணி பவுடராக அதில் ஆட் பண்ணுறேங்க. லீஃபாக கிடச்சா லீஃபை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு, இப்போ கடைசியாக நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச நெல்லிக்காயும் இதில் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இது மொத்தமும் நம்ம அரைச்சி எடுத்த பவுடருங்க. இது இது ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம வடகம் மாதிரி தட்டி வெயிலில் நல்லா காய வைக்கணுங்க. பிளாஸ்டிக் கவரில் போடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு சரி வரும். பிளாஸ்டிக் கவரில் தட்டி காய வச்சுட்டு நம்ம ஆயிலாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காய வச்சதை எடுத்து ஆயிலாக நம்ம ஆயிலை போட்டுக்கலாம். இதை போட வேண்டிய ஆயில் வந்து கண்டிப்பாக கோகோனட் ஆயிலில் போட்டு யூஸ் பண்ணுங்க. நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும், ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.